காட்டேரி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிரீன் மற்றும் அபியன் அபி பிக்சர்ஸோட தயாரிப்பில் டிகே அவருடைய இயக்கத்தில் வைபவ், சோனம் பாஜ்வா, ஆத்மிகா, வரலட்சுமி, சரத்குமார், பொன்னம்பலம், கருணாகரன், ரவி, மரியா, குட்டி, கோபி மற்றும் பலர் நடிச்சிக்கக்கூடிய படம் தான் காட்டேரி. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லர் படம். இந்த படத்தினுடைய கதை கரு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தன் யாருக்குமே தெரியாமல் ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே ஒரு தங்க புதையல் எடுத்துகிட்டு வரதா சொல்லி போகிறான். இது எப்படியோ உங்களுக்கு தெரிய வர இவங்க வந்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி அந்த ஒரு கிராமத்துக்கு போய் தங்க புதையல் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு இனத்தோட இவங்க எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்குது, அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த ஒரு தங்க புதையில எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதையே. ஸோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காமெடியெல்லாம் கலந்து கொஞ்சம் ஜாலியாகவே வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே செகண்ட் ஹாஃப் பக்கம் போனோம் அப்படின்னா த்ரில்லிங்கோட கலந்த காமெடிஸ்லாம் கொடுத்து ஓகே அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீடு மாதிரி கொடுத்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்கு. த்ரில்லிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா ஹாரரா அந்த அளவுக்கு பெருசா த்ரில்லிங்கெல்லாம் வந்து இல்லை. அதே மாதிரி காமெடிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் மீனிங் காமெடிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய காஸ்ட் அண்ட் குரூப் பற்றி பார்த்தலாம். இப்போ வைபவ் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த படத்தில் அந்த ஒரு கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்து ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். அடுத்த படத்தில் வந்து சோனம் பாஜ்வா இருக்காங்க, ஆத்மிகா இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே ரெண்டு பேருமே அவங்களுடைய கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. வரலட்சுமி, சரத்குமார் இருக்காங்க, அவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க, ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் சீன்ஸ் மட்டுமே வந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராக பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அந்த படத்தில் ரவி, மரியா இருக்காங்க, கருணாகரன் இருக்காங்க, குட்டி, கோபி இருக்காங்க. இவங்க மூணு பேருடைய அந்த ஒரு காம்பினேஷன், இவங்க மூணு பேருடைய அந்த ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி படத்தில் வந்து காமெடி நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க, படம் வந்து ஜாலியாக போகுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்க மூணு பேர் தான். மூணு பேருடைய காமெடி சீன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் நிறைய டபுள் மீனிங் காமெடிஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களை தாண்டி இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஜான் விஜய் ஆகட்டும், மணலி ரத்தோட் அவர்களாகட்டும், அப்புறம் மைம் கோபி, லொல்லு சபா மனோகர், சேட்டன், மதுமிதா அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்பவே நீட்டாகவே பிளே பண்ணியிருந்தாங்க. அடுத்து தான் அந்த படத்துடைய டைரக்ஷன் வைஸ் பார்க்கும்போது டிகே அவர்கள் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாமிருக்க பயமே அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ணுவரே தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படத்துடைய கதையை ஓகே, ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணாமல் விட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஏன்னா பொதுவாக ஒரு ஹாரர் த்ரில்லர் படம், ஒரு பேய் படம் அப்படின்னாலே ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதே தான் இந்த படத்துலேயே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸ்க்ரீன் பிளேலையாச்சும் கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் அந்த விதத்தில் கொஞ்சம் தவறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி படத்தில் வந்து காமெடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, ஆனால் த்ரில்லிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக த்ரில்லிங்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையுமே வந்து அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். படத்தோட டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது பிரசாத் எஸ் என் அவர்கள் தான் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய மியூசிக் படத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பாட்டு இருக்கு, அந்த பாட்டெல்லாம் வந்து பெரிய லெவல் இல்லை அப்படின்னாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து வேற லெவல் இருந்துச்சு. அடுத்ததான் விக்னேஷ் வாசு அவர்கள் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருடைய அந்த விஷுவல்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பிரவீன் கேல் அவர்கள் எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருடைய எடிட்டிங் கட்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் வந்து இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்து நம்ப வைக்கிறதே வந்து பிரசாத் எஸ் என் அவர்களுடைய மியூசிக்கும் பிரவீன் கே எல் அவர்களுடைய எடிட்டிங் ஒர்க்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது படத்தில் பேய் வரும்போது அந்த பேயை பார்த்து நம்ம பயப்படுறோமோ இல்லையோ, அந்த பேய் வர டைமில் வந்து சடனாக அந்த ஒரு கட்டில் டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிறது, அந்த டைமில் வரக்கூடிய அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட், இதெல்லாம் தான் வந்து இது ஒரு ஹாரர் படம் அப்படின்னே வந்து நம்மளை நம்ப வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக அந்த காட்டேரி படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸில் வந்து படத்தோட கதை ஓகே, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, காமெடிஸ் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, டெக்னிக்கல் சைடில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படம் வந்து ஒரு த்ரில்லர் படம், அந்தளவுக்கு பெருசாக த்ரில்லிங்கெல்லாம் இல்லை, அடுத்தடுத்த சீன்ஸ் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணல, அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீட் மாதிரி கொடுக்குறாங்க, அதுவுமே பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ ஓவரால் இந்த காட்டேரி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் ஃபிலிம் தான். கண்டென்ட்டாக பார்க்காம நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டபுள் மீனிங் காமெடிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ஃபேமிலியோடு போய் படம் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த காட்டேரி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி வி ஃபோர் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் விஜய் சங்கர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் வி ஃபோர் மீடியா.